ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்னைக்கு திருமந்திரம் பார்க்க போகிறோம். அதில் முதல் தந்திரத்திலிருந்து அந்தனர் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அழகான 14 பாடல்கள் பார்க்க போகிறோங்க. 224வது பாட்டிலிருந்து 237வது பாட்டு வரைக்கும். ஒரு வேளை வீடியோ கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நிறைய அற்புதமான செய்திகள் இருக்குது. தலைப்பே என்ன? அந்தனர் ஒழுக்கம். அந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உண்மையிலுமே யார்? அவர்கள் எந்த மாதிரியான செயல்களை செய்தால் அவர்கள் அந்தனர்கள், பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்? சும்மா வெறுமனே ஒரு சில செயல்கள் மட்டும் செய்வதனால் அவர்கள் அந்த பேருக்கு உண்டானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய செய்திகளை இந்த 14 பாடல்களுக்குள்ளே அடக்கி சொல்லியிருக்கார். ஸோ ஒன்றுன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம். இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை படிக்கிறதுக்குமாக, சரிங்களா? ஸோ முதல் பாட்டு 224வது பாட்டு. அந்தனராவோர் அறுதொழில் பூண்டுலோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் தம் தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தி மோதி சடங்கருப்போர்களே. அதாவது அந்தனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஆன்ம வேள்வியை வளர்க்கக்கூடியவர்களே அந்தனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். பிறவி சுழற்சி அப்படின்றது பார்த்திங்களா, அதை அறுக்கக்கூடியவர்களே அந்தனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அறுதொழில் அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடத்துல 6 வகையான கடமைகள், 6 வகையான தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அறுதொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல பிறவி சுழற்சியை அறுக்கக்கூடியவர்கள். அப்போது தம் தவ நற்கருமத்து, ஸோ அந்த தவம் ஈட்டுவதற்குண்டான செயல்கள் என்ன இருக்குமோ அதை மட்டுமே செய்திருக்கக்கூடியவர்களே அந்தனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சந்தி மோதி சடங்கருப்போர்களே. ஸோ நாள் முழுக்க அந்த ஒரே இறை நினைப்போடவே இருந்து எந்த ஒரு சிந்தை கசியாமல் அமைதி ஒரே நினைப்போடு இருந்து இருக்கக்கூடியவர்களே, இறை நினைப்போட இருக்கக்கூடியவர்களே அந்தனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு. ரெண்டாவது பாட்டு. வேதாந்தம் கேட்க விருப்போடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் எனாது கண்டு இன்புறுவோர்களே. அதாவது உங்களுக்கு இந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு விருப்பம் கொண்டு அதை தேடி நீங்கள் போகும்பொழுது அந்த பிரணவம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரியும். அப்படின்னா என்னங்க, அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு தன்மைகள் இல்லை. இறைவனுக்கு வந்து ஒரு எப்போ ஆரம்பிச்சுது, இறைவனுக்கு எப்போ முடிவு இருக்கும், அதற்குண்டான எல்லை இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை, எல்லா தன்மைகளுமே தன்னகத்தை அடக்கி அந்த நாதனை எப்போ உங்களுக்கு புரியும், வேதாந்தம் என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரணவத்தின் பொருள், பிரணவம்னா நம்ம வந்து ஆ ஊ இம் ஓம்னு சொல்லுவோம், அப்போ ஓம் சொல்லிகிட்டே இருக்கணுமான்னு இல்லை, எந்த தன்மைகளும் இல்லாத அந்த இறைவனை உணர்ந்ததற்கு பிறகு ஈதாந்தம் எனாது கண்டு இன்புறுவோர்களை, இதுதான் சாமின்னு எப்படி சுட்டி காட்ட முடியும்? அப்போது அந்த ஞானத்தை பெற்றவர்கள் இதுதான் சாமின்னு சுட்டி காட்டாமல் அந்த எல்லாமே சாமி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு இருந்து அவர்கள் இன்புறுவார்களாம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து நிம்மதியாக இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் சாமின்னு சுட்டியெல்லாம் காட்ட முடியாது. ஏன், தன்மைகள் அற்றதை எப்படி நீங்கள் சுட்டி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதற்குண்டான பொருள். அடுத்த பாட்டு. காயத்ரியே கருது சாவித்ரி ஆய்தற்கு உபர்ப்ப மந்திரம் ஆங்கு உண்ணி நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்து ஆய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது அதில் எந்த மாறுதலும் இல்லை இல்லைங்களா. ஸோ இந்த எண்ணமாகிய தேர் ஏறி வெளிப்புறமாக சென்றுட்டுருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையோட பற்றுக்கொண்டு வெளிப்புறமாக சென்றுட்டுருக்கக்கூடிய அந்த எண்ணத்தையே, களங்கமுள்ள அந்த எண்ணத்தையே மாற்றி களங்கமில்லாத அந்த இறைவனை நோக்கி செல்லக்கூடியதற்குண்டான அந்த வழிப்பகுதியில் நகுத்துறாங்க பாருங்கள், அவர்கள் தான் வந்து மாயத்துள் தோயா, அந்த மாயத்தில் எண்ணமான அந்த மாயத்தில் வெளியே போகாமல் இறைவனுடைய நினைப்பில் அதே எண்ணத்தை செலுத்தக்கூடிய அவர்களே மறையோர்கள் தாமே அப்படின்னு சொல்லக்கூடியார். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த ஞானமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது அந்த மந்திரம் என்ன, அந்த காயத்ரி மந்திரம் என்ன, இறையின் வெளிப்புறமாக எந்த எண்ணங்களும் செல்லாமல் இறைவனோட எண்ணத்திலேயே இருக்கக்கூடியதற்கு பேர் தான் காயத்ரி மந்திரம். அதை சொல்லும் பொழுது தான், அப்படின்னா அதை பயிற்சி பண்ணும் பொழுது தான் அந்த சாவித்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம், சரஸ்வதி அந்த ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சித்திக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்குண்டான அர்த்தம். அடுத்தது. பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குருநெறியால் உரை கூடினால் வேதத்து திருநெறியான கிரியை இருந்து சுரூபமதானோர் துகள்களில் பார்ப்பார். ஜஸ்ட் முன்னாடி சொன்ன அதே பாட்டு மாதிரி தான். அதாவது பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உணர்ந்து, அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லா இடத்துலையும் எல்லாவுமாக இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு குருநெறியால் உரை கூடினால் வேதத்து, குரு சொன்னபடி இவ்வளோ நேரம் திருமூலர் தான் சொல்லிகிட்டு இருக்கார், சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அதன்படி பின்பற்றும் பொழுது வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உணர்ந்ததற்கு பிறகு திருநெறியான கிரியை இருந்து, ஸோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கிரியினா செயல், என்ன சொல்லியிருக்காங்க, அமைதியாக இருன்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் துகள்கள் எல்லாம் இறைவனை நம்மளால் பார்க்க முடியுமா?
அதாவது எல்லாமும் இறைவன் சொல்லக்கூடியதற்கு ஒரு எவ்வளோ ஒரு மெக்னிஃபை பண்ணி சொல்கிறார் பாருங்கள். துகள்கள்லாம் உங்களால் சாமியை பார்க்க முடியும் அப்படிங்கிறப்போ இந்த இதில் சொல்கிற மாதிரி தான், பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணான அந்த மேம்பாடுற மாதிரி தான், நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாமி உங்கள் கண்ணுக்கு தெரியுமா, ஸோ அந்த உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு, சத்தியமும் தவம் தான் அவன் ஆதலாலும், சத்தியமும் அவன்தான் தவமும் அவன்தான், எய்தற்கு எய்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும், ஒத்த உயிர்கள் உண்டாய் உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் பிரம்மமே. அதாவது எல்லாமே அவன் தான், இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் எல்லாமே அதுதான். அதை எப்போ உங்களால் உணர முடியும், எய்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும், இந்தியம்னா இந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல்னால் ஏற்படக்கூடிய இச்சைகளுக்கு நீங்கள் செயல்படாமல், இந்த வெளிப்புறமாக நீங்கள் செல்லாமல், மன ஒருநிலைப்பாட்டோடு அமைதியோடு இருந்தால், ஒத்த உயிர்கள் உண்டாய் உணர்வுற்று எல்லா உயிர்களும் சமம் என்போல தான் எல்லா உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது பெத்தம் அப்படின்னு சொன்னால் பந்தம்னு அர்த்தம், பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. அப்போது இந்த பந்தபாசங்கள், இந்த வெளி விஷயங்கள், இந்த உடலுக்கு உண்டான இச்சைகளுக்கு மேலே அதிகமான எந்த விதமான கவனமும் இல்லாமல் எண்ணங்களை வெளிநோக்கோடு செலுத்தாமல் உள்நோக்கமோடு செலுத்தும் பொழுது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சத்தியமும் தவமும் அவனே ஆதலால், அப்போது அவனே ஆதலாலுங்கும் போது அவனை நம்ம உருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம யாராகும், நம்மளும் அதே இறைத்தன்மையோட ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது அந்த பாட்டு. வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கையை ஒழித்திலர், வேதாந்தம் ஆவது வேட்கை ஒழிந்திடம், வேதாந்தம் கேட்டவர் வேட்க விட்டார். ஸோ வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை பற்றி சொல்லக்கூடியது, அது நம்ம வந்து மனமனம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். எப்போன்னா வேட்கை ஒழித்தலர், ஆசைகள் ஒழிஞ்சிருச்சு, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஓடக்கூடிய ஆசை ஒழிஞ்சுதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ தான் உண்மையாலுமே அந்த வேதாந்தத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பயனே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு வேட்கை ஒழியவே இல்லை, ஆசை மேலே எனக்கு பற்று இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேதாந்தம் கேட்டு ஒரு பயனுமே கிடையாது. வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டார். ஸோ உண்மையாலுமே அந்த வேதாந்தம் கேட்டு அதன் பொருள் உணர்ந்தவர்களுக்கு இந்த ஆசை இல்லை பற்று அப்படிங்கிறது நீங்கியிருக்கும். அப்படி கேட்டு அந்த ஒரு நிலைப்பாடு வந்தால் தான் நீங்கள் வேதாந்தம் கேட்டதற்குண்டான பயனே அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, நூலும் சிகையும் நுவிலின் பிரம்மமோ, நூலது காற்பாச நுண்சிகை கேசமாம், நூலது வேதாந்த நுண்சிகை ஞானமாம், நூலுடை அந்தனர் காணும் நுவலிலே. பூநூல் போடுறோம் இல்லையா, இந்த பூநூல் போடுறதோ இல்லை இந்த முடி வளர்த்தி இந்த சிகை இந்த இது வைக்கிறதோ இல்லை கொண்டை போடுறதோ இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இது பண்ணிட்டே அப்படின்னு சொன்னால் நீ பிரம்மத்தை உணர்ந்தவன் ஆயிருவியா நீயே. அந்த நூல் அப்படிங்கிறது வெறும் பஞ்சினால் உருவான அந்த ஒரு விஷயந்தான், இந்த மேலே கொண்டையோ இல்லை அந்த ஜிண்டியெல்லாம் காட்டுறல, அது வெறும் முடி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நூலது கார்பாசம் அப்படின்னு சொன்னால் இந்த பருத்தி பஞ்சு, நூலது கார்பாசம் நுண்சிகை கேசமாம், இவ்வளோ தான், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அப்போது இதனுடைய அர்த்தம் என்ன, நூலது வேதாந்தம், ஸோ இந்த வேதத்தினுடைய அந்தத்தை காட்டக்கூடியதே இந்த நூலினுடைய இது. இப்போ நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், இடகலை பிங்களை சுழ்முனை. ஸோ இந்த சுழ்முனை அப்படிங்கிறது வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லக்கூடிய அந்த நாதனை உங்களால் உணர முடியும். நுண் சிகை ஞானமாம், தலையில் தான் இந்த இடத்துல தான் ஞானம் அடைவதற்குண்டான வழி இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதை சுட்டி காட்டுறது தான் அதே தவிர, அப்போ இந்த வேதாந்த நாதனையும் அந்த ஞானத்தையும் அடைவதற்குண்டான ஒரு சுட்டி காட்டுவதற்குண்டான பொருளாக தான் அது இருக்கே தவிர, சும்மா வெளிப்புறமாக அந்த வேஷம் கட்டுறதுனால நீ வந்து அதில் ஒரு பயனும் இல்லை, நீ அந்த நேரம் இல்லை வேதியர் அப்படின்னு சொல்கிறதுனால அதில் பயனே இல்லை அப்படிங்கிறாரு மூலர்வரான். ஸோ அந்த பொருளுக்குண்டான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், அப்படி இல்லைன்னா சும்மா அந்த வேஷம் போடுறதுனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு. அடுத்த பாட்டு, சத்தியமின்றி தனி ஞானம் தானின்றி, ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி, பக்தியும் இன்றி பரனுண்மையின்றி, பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே. சத்தியம் பேச மாட்டாங்க, ஞானம் அவங்களுக்கு கிடையாது, ஒத்த விடயம் எல்லா அந்த தனக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் மேலே இன்னும் பற்று போகலை, உணர்வின்றி, ஸோ எந்த விதமான அந்த உணர்வில்லாத அந்த அமைதியான ஒரு நிலை அவங்கக்கிட்ட இல்லை, பக்தி இல்லை, பரன் உண்மை, ஸோ இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மைத்தன்மை உணராதவர்கள் இவர், பித்து ஏறிய மூடர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாத்தையும் இன்னும் எந்த விதமான அந்த பற்று விடாமல் அந்த பற்றோடே இருக்கக்கூடிய அந்த பைத்தியம் ஏறியவர்கள் பிராமணர்கள் இல்லை, பித்து ஏறிய மூடர் பிராமணர் தானன்றே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் மாறி சமநிலையில் இருக்கக்கூடியவர் பிரம்மத்தை உணர்ந்தவர்களே பிராமணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, திருநெறி ஆகிய சித்து அசித்து இன்றி, குருநெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும்,
துரிய சமாதியாம் தூய்மறையோர்க்கே. அதாவது சித்து அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவு, அசித்து அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இரண்டுமே ஒன்று தான், ஒன்றனுடைய குறைபாடு இன்னொன்று. அதையும் நம்ம திருப்பியும் பழைய மாதிரி நம்மளால் மாற்றிக்க முடியாது. அப்போ சோர்ஸ் ஒன்று தான், நம்மளுடைய புரிதலுக்காக ரெண்டு பேர் வச்சுருக்கு. அப்போ இந்த இரட்டைத்தன்மை இல்லாத ஒரு தன்மை. அப்போ சமநோக்குடையவர்கள் திருநெறியாகிய சித்து அசித்து இன்றி குருநெறியாலே குருபதம் சேர்ந்து, குரு சொன்ன மாதிரி அமைதியாக அவர் சொன்னபடியே நீங்கள் இருந்து குருபதம் சேர்ந்து இறைவனுடைய பதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் இந்த உலக விஷயங்களில் செலுத்தக்கூடிய செயல்கள் எல்லாம் கைவிட்டு துரிய சமாதியாம் தூய்மறையோர்க்கே. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சமாதி நிலை அப்படிங்கிறது வாய்க்கும், அவர்களே ஞானத்திற்கு உண்டானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு, மறையோர் அவரே மறையவரானால் மறையோர்தம் வேதாந்தம் வாய்மையில் தூய்மை குறையோர்தன் மற்றுள்ள கோலாகலம் என்று அறிவோர் மறைய தெரிந்தனராமே. அதாவது இந்த மறை படித்தவர் தானே அந்த மறை சொன்னதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு தன்மைக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன், தூய்மையான ஒரு தபசி ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாமே உண்மை மட்டும்தான் இருக்கும். அவர்களுக்கு எது புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், சும்மா நிறைய நூல்களில் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க, அதை படிச்சுட்டு தனக்கு ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த பகட்டு பேசுகிறதுக்காக மட்டும் இந்த நூல் படிக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள் புறந்தள்ளி ஒதுக்கிடுவாங்க. ஸோ எல்லாம் தெரிந்தவர்கள் அமைதியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடியது எல்லாமே சத்தியமாக மட்டும்தான் இருக்குமே தவிர, அப்போ அளவாக பேசுவாங்க, சொல்கிறதும் கரெக்டாக இருக்கும். இந்த சும்மா படடோபம் அடிக்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இதிலிருந்து பார்த்தேன் அதிலிருந்து பார்த்தேன் அதை படித்தேன் இதை படித்தேன் அங்கே ஒன்றும் இருக்காது. தானே எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ரெஃபரன்ஸே காட்டணும்னு அவசியம் இல்லை, அவங்களே எல்லாத்தையும் தானாகவே நின்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான ஞானம் பெற்றவர்கள் அப்படிங்கிறார். அடுத்தது, அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தனர் சேரும் செழும்புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. அதாவது அன்பு, நல்ல அன்பு பொருந்தியவர்கள் சரிங்களா, அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து. ஸோ நல்ல அன்பு பொருந்திய ஞானமுடைய அந்த ஒரு வேதியர் இல்லை அந்த ஒரு அந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடமே வந்து பயங்கர செழுமையாக இருக்குமா அந்த இடத்துல நரபதி நன்றாகும். நரபதின்னு சொன்னால் அரசன் அர்த்தம். ஸோ அந்த இருக்கக்கூடிய இடமும் அந்த இயற்கையும் எல்லாம் பயங்கர செழுமையாகவும் ரொம்ப செழிப்பாகவும் இருக்குமா, அந்த அரசனுனே வந்து அன்பும் அரணும் சேர்ந்த ஒரு அரசனாக அவன் இருப்பானா, அப்படி ஒருத்தர் இருந்தால் அந்த ஊரும் அந்த அரசனுமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களுடைய செயல் என்ன, அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. ஸோ அவர்களுடைய ஒரே நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா நேரமும் 24/7 அவங்க வாட்டுக்கு அந்த இறை நினைப்போடவே அமைதியாக இருக்கக்கூடியது தான் அவர்களுடைய நிலை அப்படின்ட்டு. அப்படி ஒருத்தர் ஒரு ஊருக்கு இருந்தாலே அந்த ஊரே நல்லபடியாக மாறிடும் அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர் நாதாந்த போதம் நணுகிய போக்கது போதாந்தமாம் பரன்பால் புக்க புக்கதால் நாதாந்த முக்தியும் சித்தியும் நன்மே. வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர், அதாவது இது சரி இது தப்பு இது மேலே ஏன் பற்று வச்சிருக்கிற இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு சிலர்னால அவர்களால் ஏற்றுக்க முடியும், ஒரு சிலர்னால ஏற்றுக்க முடியாது. இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லும், இறைவனுக்கு தன்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்களால் ஏற்றுக்க முடியும். ஸோ அதற்குண்டான அந்த விதிப்பயன், அதற்குண்டான புரிதல் இல்லோர், அப்போ அவங்களாம் ஞானம் அடைய முடியாது, அவர்கள் இறைவனை உணர முடியாதான்னு கேட்டால், அப்படி இல்லை. நீ பேசாமல் உன்னுடைய எந்த அந்த அது என்ன சொல்கிறார், நாதாந்த போதம் நணுகிய போக்கது, அந்த இறைவனை வந்து நாடுவதற்கு பல வழிகள் இருக்குது. இதில் அந்த ஞான வழி அப்படின்னு ஒன்று, யோக வழின்னு ஒன்று. நீ பேசாமல் அமைதியே இறை நினைப்போடவே அமைதியாக பேசாமல் இருந்தேன்னா போதும், அப்படி இருந்தாலும் கூட நாதாந்த முக்தியும் சித்தியும் நன்னுமே. ஸோ ஒருத்தர் சொல்ல கேட்டு அதை நீ உணர்ந்துட்டேன்னாலும் உனக்கு பற்று போயிடும், இல்லை நீயே முயற்சி பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த பற்று நீக்கினேனாலும் உனக்கு அந்த பற்று போயிடும். ஸோ இந்த இரண்டு வழியில் உனக்கு அது புரியல அது முடியல அப்படின்னு சொன்னால் இந்த வழியில் வந்துடு, எப்படி வந்தேனாலும் உனக்கு சாமி அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சிரும் அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு பாருங்களேன், ஒன்றும் இரண்டும் ஆகிய காலத்து நன்றும் இருந்தும் நலம்பல பேசினும் வென்று விளங்கும் விகிருதனை நாடுவர் சென்று வணங்கி திறவுடையவரே. அதாவது இது ஒன்று இது ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை மாறி எல்லாத்தையும் சமநோக்காக பார்க்க தெரிந்தவர், அதாவது நல்ல உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சரிங்களா, அவர்களில் இந்த உலக விஷயங்கள் மேலே அவர்கள் ஏதாவது செயல்கள் இந்த உலக விஷயம் சார்ந்த செயல்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி,
எந்நேரமும் அந்த இறைவனுடைய நாட்டை மட்டுமே அவர்களுடைய மனசில் இருக்கும். வெளிப்புறமாக பார்க்கறதுக்கு இந்த உலக விஷயங்கள் அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே அவர்கள் எண்ணம் முழுக்க முழுக்க இறைவன் மேலே வென்று விளங்கும் விகிருதனை நாடுவர். கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணம் எப்பவுமே அந்த இறைவன் மேலேயே இருக்கும். சென்று வணங்கி திருவுடையார் அவர்கள் மட்டுமே இந்த ஞானம் அடைவதற்கு உண்டானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். 237வது பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல, இப்போ இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 4 வரிகள் இருக்குது, ஒரு சில இடங்களில் 2 வரி தான் இருக்குது, 2 வரி கிடைக்கலை அப்படின்னு சொல்லியும் இருக்குது. ஸோ இந்த 4 வரியில் 2 வரி எப்படி வந்ததுன்னு தெரியல, அப்படியெல்லாம் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நான் படித்து சொல்கிறேன், இதில் எது 2 இருக்குது எது 2 இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ தேடி படிக்கிறவங்க அவங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. ஸோ 237வது பாட்டு, கடைசி பாட்டு. தானே விடும் பற்றிரண்டும் தரித்திட, நானே விடப்படும் ஏது ஒன்றை நாடாது. இந்த 2 வரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வரி தான் வந்து எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய வரி இப்போ படிக்கக்கூடிய வரி. பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய், ஓமேவு ஓராகுதி ஆவி உண்ணவே. இந்த 2 வரி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு விளக்கம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களும் உண்டு. பட் இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தானே விடும் பற்றிரண்டு தரித்திட, நானே விடப்படும் ஏது ஒன்றை நாடாது. அதாவது 2 அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை விட்டு நானே எல்லாமே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றைத்தன்மை விளங்கும் பொழுது, பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய், ஓமேவு ஓர் ஆகுதி ஆவி உண்ணவே. எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு விளங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாமே நான் தான் சொல்லி அவர்கள் அமைதியான ஒரு மனோநிலைக்கு போயிடுவாங்க. அவர்களே அந்த இறைத்தன்மையை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாட்டினுடைய விளக்கம். ஸோ அதுதான் 2 கூற்றுக்கள் இருக்குது. ஸோ எதன்படி நம்ம சாயிரமோ சாஞ்சிக்கலாம். ஸோ இந்த 14 பாடல் தான் வந்து அந்தனர் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாடல்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நல்ல பாடி. நன்றி.